பயல்களோட வேட்டைக்கு போவான், வேணா யார் காட்டுக்குள்ளேயோ தோட்டத்துக்குள்ளேயோ எங்கன்னா ஒளிஞ்சு கிடப்பானா இருக்கும். எல்லா தோட்டத்தையும் போய் அலசி ஆராய வேண்டியதுதான். எனக்கு என்னமோ அவன் ஆற்றுக்குள்ளதான் ஏதாவது உடம்புறத்து முட்டுக்குள்ளே மீனு பிடிச்சி சுட்டு தின்னுட்டு கிடப்பானோன்னு தோணுது. நம்ம அவனை ஆத்தோரமாக ஏதாவது உடம்புற முட்டுக்குள்ளே நனலுக்குள்ளே கிடக்கானான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், பயல்வெல்லாம் நாங்கள் உடம்புறத்து முட்டுக்குள்ளே நல்லா குப்பையெல்லாம் நவுட்டி தூத்து போட்டு நல்லா தீச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் மீனெல்லாம் சுட்டு தின்னுட்டு உள்ளே கிடப்போம், நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். நாங்கள் இருக்கிறது வெளியே கூட தெரியாது, உடம்புற முட்டை அந்த அளவுக்கு அழகாக அப்படியே படர்ந்து கிடக்கிற இடத்துக்குள்ளே போய் பூந்து கிடப்போம்னா. அவனுக்கு இருந்தாலும் ஓவர் தைரியம் தான்ப்பா சோனி, பாம்பு பூச்சி கீச்சின்னு ஏதாவது வந்து கடித்தா என்ன ஆகுறது, சரியான கிறுக்கனாக இருப்பான் போல இருக்கு. சரி வா, நம்ம அந்த மாதிரி இடத்த தேடி பார்ப்போம். அந்த கிறுக்கனை அந்த கிறுக்கை மட்டும் கையில் கிடச்சான்னு வையன், மண்டையை ரெண்டாக பொழந்துருவோம். ஆமாம் பச்சோனி, நானும் அதுக்கு தான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். வா போவோம். பையன் எந்தாலும் போனான், இங்கேயும் இல்லையே. என்ன பச்சோனி, அம்மா போன வேகத்தில் திரும்பி வாரா தானே. இரு என்னன்னு கேட்போம். என்னம்மா என்னாச்சு, சதீஷை தேடி அப்படி ஓடனா பிடி உசாகனங்க? எந்தளவு போனான்னு தெரியல. இன்னைக்கு அவன் கையில கிடச்சானே அவனை நான் துவைச்சி எடுத்துருவேன் பாரு. இந்த பக்கமும் எப்பயும் கிடப்பான், அப்பப்போ பார்த்துருக்கேன். அதான் அந்த பக்கம் போய் தேடி பார்த்துட்டு வந்தேன், ஆள் அங்கேயும் இல்லை. என்ன கொழுப்பு இருந்தாலும் அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான். வெட்டையிலாம் நினைச்சு பார்க்கவே கிடையாது. இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுனா நாங்கள் போய் பயந்துருவோம் நினைச்சுக்கிட்டு பண்ணியானோ. இன்னைக்கு கையில கிடைக்கிட்டான், அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு. சரி சரி எம்மா கோவப்படாத, முதல் அவன் கையில கிடைக்கணும்ல, அவனை ஃபஸ்ட்டு தேடி பிடிப்போம். அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது பொழக்கதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடலாம். வா, அங்கே ஒரு இடத்துல இருப்பானான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். அங்கேயும் இல்லைன்னா நம்ம ஊருக்குள்ளே தான் தேடணும். உங்கள் அப்பனும் சின்னத்திரையும் வேறு அந்த பக்கம் தோட்டத்தில் கணத்து வழக்குள்ளலாம் பார்க்கேன்னு சொல்லிட்டு போனானுவேன். எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. அம்மா நீங்களும் நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுவே, அவன் எங்கன்னா ஒளிஞ்சு தான் கிடப்பான் பேர். அவி அம்மாயும் அப்பாயும் பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி அவன் பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டான். அதனால தான் இப்படி ஒளிஞ்சு கிடக்கான். பைக்கு மட்டும் வாங்கித்தரேன்னு யாராவது சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நிற்பான். அப்படி ஏமாத்தி கூப்பிடலான்னு பார்த்தாலும் தான் அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. போன் போட்டால் போன் போக மாட்டேங்க, சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னுலாம் வருது. பய உள்ள போனையாவது ஆன் பண்ணி வைக்கணும். போனையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன இது நம்ம தேட? எம்மா பயப்படாத, இருட்டுறதுக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். வா, இந்த மாதிரி தருதவளை இவளை பெற்று போட்டுட்டு பெற்றையே தான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும். இதில் என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு. காலேஜுக்கு போன உடனே இவளுக்கு பைக் வேணுமா? பைக்கு பைக் இல்லைன்னா இவரு காலேஜுக்கு போக முடியாரு. உழைச்சி சம்பாதிச்சு வாங்க வேண்டியது தானே படித்து முடிச்சுட்டு. சரிம்மா சரிம்மா, கொந்தளிக்காத, வா வா வா. சரஸ் இன்னைக்கு அவன் கையில் கிடச்சானா விழுக்காலாம் இல்லையோ, நான் இன்னைக்கு அடியில் துவைச்சி எடுத்துருவேன் பேர் அவனை. ஐயோ அம்மா, சதீஷ் மேலே பயங்கர கோபமெல்லாம் இருக்கா? கையில் கிடச்சா செட்டம்புலையே. நான்
சொன்னேன். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வாரே. அட என்ன சின்ன திற, நீ இப்படி சின்ன புள்ள கணங்க கண்ணை கசக்கிக்கிட்டு கணத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? என்னமே எல்லாம் ஒரு பயம்தான். அட நீ முத கண்ணதோட, நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. அவன் குவாச்சிக்கிட்டு தானே பைக் வேணும்னு போயிருக்கான், வேற கணத்துக்குள்ளேயே விழுவாமே. அவன் பைக் வேணும்னு குவாச்சிட்டு எங்கன்னா இருப்பான், வா தேடி பார்ப்போம். அவன் கூட்டாளி பயிர்களெல்லாம் ஊருக்குள்ள தானே கிடப்பானுவேன், அவனுங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு பார்க்க வேண்டியது தானே. நான் என் மொபைல் கேட்டு பார்க்கேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் என்ன, கண்டுபிடிச்சிடலாம் விடு. அப்போ அவன் ஒரு பக்கம் நாலா பக்கமாக தேடதான் சொல்லியிருக்கேன், அவரும் ஊருக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காரான். எங்கள் அம்மா ஒரு பக்கம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருக்காவ, எப்படியும் கிடச்சிருவான். இருந்தாலும் நேரம் ஆவாவ பயமாக இருக்க பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் என்ன பொம்பளை பிள்ளையா பயப்படியதுக்கு, ஆம்பளை பயதானே. பைக்கு காண்டி குவாச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு எங்கனாவும் இருப்பான் பேர். சரி நீ வா, பார்த்துக்கிட்டதான். இதாக இருந்தாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே, அதான் ஆத்திரமாக வருது. இல்லாட்டினாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பயலை. நாளைக்கே ஒரு லோனுக்குன்னு போட்டனாலும் அவனுக்கு நான் வண்டி எடுத்து கொடுத்துருவேன். இப்படி பண்ணிட்டு இருந்தான்னா நம்ம தேடிக்கிட்டு தெரிய முடியாது இந்த பயல. இங்கே பாரு, வண்டி அவன் இப்படி கேட்காம பயமுறுத்தியான்லாம் வாங்கி கொடுத்து விடாத. கையில் கிடச்சான்னா நாலு அட்டியை போட்டு தோலை உரிச்சு வீட்டில் தூக்கி போட்டு காலை முறிச்சு. இப்படிலாம் பயல ஆட்டம் போடப்படாது. அது என்ன பழக்கம், நீ அவன் போகிற போக்குக்கெல்லாம் போனேன்னு வையா, அவன் இப்படியே தான் எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவான். காலை முறிச்சு வீட்டில் போடு, படிக்க போவான்டா வந்து மாடு மேய்க்க சொல்லு. அது என்ன பழக்கம் இங்கே, ஒத்திக்கு ஒரு பயலண்ணே, அதான் பயமா இருக்கு. இப்படி நினைச்சி அயிலுகளுக்கு செல்லம் கொடுத்தேன்னு ஐயா, தலைக்கு மேலே ஏறி விரும்ப உள்ளு. அதனால நீ வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்காத, முத அவனை தேடி முத கண்டுபிடிப்ப எங்க இருந்தாலும். ம், சரிண்ணே. சரி வாங்க, எப்படியோ நான் அந்த தோட்டத்திலயும் போய் பார்த்துட்டு வருவோம். ஆ வா வா. அம்மா பேர் அன்னைக்கு நான் சொன்னேனே, அந்த பேரே வச்சிர வேண்டியதுதானே. ஏலா அப்படிலாம் எடுத்தும் கவுத்தோன்னு வைக்க முடியாதான். நம்ம நேரம் குறித்து வச்சுருக்கோம்ல, பிறந்த நேரம் பையன் பிறந்தது, அந்த நேரத்தை வச்சு சாதகக்காரங்கிட்ட கொடுத்து அவன் சொல்கிற சாதகக்காரன் சொல்கிற பேர் எழுத்துல தான் வைக்கணுமா. எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொன்னதுக்கு சத்தம் போட்டு விட்டாரு. நானே ரெண்டு மூணு பேர் யோசிச்சு வச்சுருந்தேன், அதெல்லாம் சொன்னேன், அந்த பேரெல்லாம் வைக்கப்படாது. ஜோசியக்காரன்ட்ட கேட்டு அவன் சொல்லியதை தான் வைக்கணும் அப்படின்ட்டாரு. ஆமாம் அப்படி தான் வைப்பாவே, நம்ம கொஞ்சம் ஸ்டைலே நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாமேன்னு பார்த்தேன். வாய் இஷ்டத்துக்கு நீ பேர் வைக்கணும்னா நீ இன்னொரு பையனை பெற்றுக்க, பெற்றுட்டு அந்த பேரை நீயே வச்சுக்க உன் பையனுக்கு. கடவுள் நம்ம தலையில ஒண்ணுன்னு எழுதியிருந்தா அந்த ஒண்ணுதான் நடக்கும். பெரிய பொண்ணு, நாளைக்கு நீ பிரியா இருந்தா வாரியா, லட்சுமி அக்காவை கூட்டிட்டு போவோம் அந்த சாதகார்ட்ட. ஆ சரி கண்டிப்பா போவோம். சவுந்தலாக்கா, சவுந்தலாக்கா. யாரது? எக்க உங்க பையன் வீட்டுல இருக்கானாக்கு? என் பையன் சதீஷ காணும், அவன் கேட்க வந்தேன். இப்பெல்லாம் யார் ஜாதகக்காரனை போய் பார்க்கா, அவ்வளோ ஒரு போன்ல ஜாதகத்தை பார்த்துடுறா அவளை. நீங்களும் எதுக்கு மெனக்கெட்டு அவ்வளோ தூரம் பெய்கிட்டு இருக்கீங்க? பிறந்த நேரத்தையும் எல்லாத்தையும் போட்டாலே ஃபோன்லேயே வந்துருமே, என்ன ராசி நட்சத்திரம் என்ன ஏதுன்னு. நான் முழங்க இல்லைம்மா, வெளியே போயிட்டேன் காலையிலே. ஐயா அப்படியாக்கு? ஆ சரிக்கா. ஐயோ இந்த பையனும் வீட்டில் இல்லைன்னா அப்புறம் இந்த பையனும் கூட தான் எங்கேயாவது போயிருப்பானோ. என்ன ஏதுன்னு ஒன்றும் வெளியே வந்து கூட ஒழுங்கா ஒழுங்க அவர்கிட்ட சொல்ல முடிஞ்ச அளவில் இந்த பையனை எங்கே போய் தேட. இல்லை வெளியே ஏதோ சரசக்கா சத்தம் கேட்டுச்சுலா. ஆமாம் பெரிய பொண்ணு, எனக்கும் அங்கே சத்தம் தான் கேட்டுச்சு. நான் கூட உள்ளதான் வரவுளோன்னு பார்த்தேன், அப்புறம் ஆள் அணக்கம்ல. உனக்கும் கேட்டுச்சோ? ஆமாம், சவுந்தலக்காவை தான் கூட்டமாக இருந்தது. அங்கே தான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கா, அவ்வளோ என்னமோ தெரியலையே, ஒரு கூட்டு பாரு. சரசக்கா, ஏ சரசக்கா. வெளியே தான் பேசிட்டு இருக்குவேன்னு நினைக்கேன், சத்தம் தர மட்டும் கழுவலை. பெரிய பொண்ணு உமாலும் இழிச்ச வச்சு வீட்டில் தான் இருக்காளுவளோ, நம்மளை தான் கூப்பிட்டுட்டு இடக்காளுவே. அவளோட்டையும் விஷயத்தை சொல்லுவோம், அவளோட நாலா பக்கமும் கொஞ்சம் தேடி என்ன கண்டுபிடிச்சி தருவாள்வல்ல. ஐயே என்ன நாலு முடி அழுதுகிட்டு வருது பெரிய பொண்ணு. என்னக்கோ என்னாச்சு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிய பெரிய பொண்ணு? சரிசு வீட்டை விட்டு குவாச்சிக்கிட்டு இனிமே வீட்டுக்கே வராண்டேன்னு அந்தால போயிட்டான். எங்க போனான்னு என்னன்னு தெரியல பெரிய பொண்ணு. எனக்கு அவன் எங்க போனான்னு தெரியலன்னு எனக்கு உயிரே இல்லை, பயமா இருக்கு. ஐயே சரசகோ, எதுக்கு இப்படி அழுறிய? ஃபர்ஸ்ட் எதுக்கு அவன் குவாச்சிட்டு போனா என்னன்னு தெளிவா சொல்லுங்க, அப்பதானே அவனை தேட முடியும். காலேஜுக்கு போறதுக்கு பூ மாதிரி துணி எடுத்து கேட்டா, இவனும் அப்ப வந்தான். இவன் வந்து அவளுக்கு துணி எடுத்து கூட, எனக்கு வேணன்னா பைக்கு எடுத்து கூட, எனக்கு துணி எல்லாம் வேண்டாம்னா. என்ன பைக்கா வேணும் பைக்குன்னு நான் சத்தம் போட்டேன். கையில விளக்கு பத்த வச்சிருந்தாலும் பூ மாதிரி பிடிங்க அடிக்க போயிட்டேன். கோபத்துல அவன் பேசினதை பார்த்துட்டு இப்பயே உனக்கு இதுக்குள்ள பைக்கு படிக்க வேண்டியதுதான் படிக்க வேலையே வரணும். அதுக்கு அவன் குவாச்சிட்டு என்னையும் இப்படி அடிக்க வந்துட்டாலான்னு சொல்லிட்டு அவன் குவாச்சிக்கிட்டு இனிமேல் நான் வீட்டு பக்கமே வர முடியேன்னு சொல்லிட்டு போயிட்டான் பெரிய பொண்ணு. எனக்கு மனசே கேட்க முடியுது, எப்பயும் இந்த பையன் குவாச்சிட்டு போற மாதிரி தான் இப்பயும் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆமா இதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தானே, குவாச்சிட்டு கிளாச்சிட்டு போயிட்டு அப்பதான் சோறு கீறு பயிறு பசிச்சா வந்து சோறு கீறுலாம் தின்னான்னு சொல்லுவியல. அப்புறம் என்ன? இல்லை பெரிய பொண்ணு, நானும்
போடதான் நினைச்சேன். வயிற்ற பெருசா வீட்டுக்கு வருவான்னு. இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் மதிய சாப்பாட்டுக்கும் வீட்டுல வரல. சாயங்காலம் ஆகி போச்சு. இந்த பையன் எந்த அளவு போனான்னு தெரியல. நாங்களும் எல்லா இடமும் தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். காணே காணோம். எங்க மாமியார் தேடி பேர்ப்பாக போல. அப்ப அந்த கீதா மோவே அந்த யமுனா மோவ எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அவனோட பாட்டியாரு கேட்டிருக்கவ எங்க மாமியாரு. அதுதான் அந்த பயல்வ சாவ போறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்காவ. அதை கேட்டு வந்து எங்க மாமியார் என்ன சொன்னது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பயல வேற எங்கேயும் காணுமா? அதனால இன்னும் பட படன்னு அடிக்குது. பயப்படாதீங்க, உங்க பையன் சும்மா தான் உங்களை ஏமாத்துறது கண்டி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானா இருக்கும். நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. ஆமா நாலுமடி, முத அழுவையை நிப்பாட்டுங்க. எங்கனாவது கடப்ப அந்த பயல்வள பிடிச்சி நாலு பேரை போட்டு வெளுத்தனா சொல்லுவானுங்க. ஆமாக்க, இந்த பயல்வள பிடிச்சி கேட்டா தெரியும். அவனுதான் இவனை ஏத்தி விட்டு பைக்கு வாங்க சொல்லியிருப்பானுவேன். அதனால அவனோட பிடிச்சி நாலு வெளு வெளுத்தா எங்க இருக்கான்னு சொல்லிருவானுவேன். இல்ல பெரிய பொண்ணு, என் முகம் அவ்வளோ ஒரு டைம் போன பண்ணி கேட்டுட்டா நேரிலையும் போய் பார்த்து கேட்டுட்டா ஒருத்தனும் காணும் தெரியலன்னு தான் சொல்லியானுவலாம். எங்க போனான்னு தெரியல, போனையும் சிச்சா பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியா? ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் கேட்டுட்டீங்களா? ஆ கேட்டுட்டேன் பெரிய பொண்ணு. அவன் ஆத்து பக்கமாக தான் போனான்னு அந்த பயல்வ சொன்னாவலாம். அந்த ஆத்து பக்கம் லட்சுமியக்காலாம் தேடிட்டு நடக்காவ போல. இந்த சந்தியா சோனியா அவ்வளோ வரும். என் முகம் அங்கே தான் போறேன் போய் தேடிக்கன்னு போயிருக்கா. இப்போ எங்க வீட்டுக்காரு தண்டபாணி என்னெல்லாம் தோட்டத்து வழியில தேடிட்டு நடக்காத. நான் வேற இந்த பயல தெரிஞ்ச இடம் போற இடம் வேற இடம் எல்லாம் நானும் போய் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்க அழாதீங்க, முத வந்து உட்காருங்க. வச்சு கொஞ்சம் சரசக்காக்கு தண்ணி கூடா. நான் அந்த குடுக்கேன். சரசக்கா வாங்க, முத வந்து உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமா, அவியில பிடிச்சி முதங்க உட்கார வையி. நானும் உமாளம் போய் தேடி பார்த்துட்டு வரோம். வேண்டாம் பெரிய பொண்ணு, எனக்கு தண்ணி தாங்கலாம் ஒன்றும் எடுக்கல. எனக்கு தண்ணி எதுவும் வேண்டாம், நானும் தேட வரேன். எங்க வீட்டு ஆடதான் எனக்கு இதுக்கு மேல தெரியல. ஆத்து பக்கம் தானே வேறுதானே சொன்னீங்க, அந்த கருப்பசாமி கோயில்லாம் இருக்குமே, அங்க தேடனியல. எங்கேயாவது குதிரை மேல ஏறி படுத்து கிடக்க போறான். அந்த அளவு படுத்து தூங்கிட்டானா என்னன்னு அங்கே வீட்டு ஆடனா தெரியுமே? தெரியல உமா, அங்க வீட்டு ஆடுனாவெல்லாம் என்ன ஏதுன்னு. சரி வாங்க, நம்ம போய் பாப்போம். வா பெரிய பொண்ணு. சரி இருங்க, நானும் வரேன் எங்க வீட்டுக்காரிட்ட சொல்லிட்டு. எல்லாம் வேண்டாம், நீ இப்ப பச்சை பிள்ளைக்காரி. நீ இப்படி காடு விழுக்க மேடு விழுக்கலன்னு எங்கேயும் தெரிஞ்சிட்டு பிள்ளை பச்சை பிள்ளைகிட்ட வரப்படாது. ஏதாவது காட்டு கருப்பு அண்டோம், நீ வீட்டுல இரு, நாங்கள போய் தேடி பார்க்கோம். இவ்வளவு நாள் வயிற்று பிள்ளைக்காரி வெளியே வரப்படாது, காத்து கருப்பு அண்டோம்னு சொல்லிட்டு நீ வெளியே வரவிட மாட்டேன். நீட்டிய இப்பதான் பிள்ளைய பத்தி எடுத்தாச்சுல. இனிமேலும் காத்து கருப்பு அண்டம் பச்சை பிள்ளைக்காரின்னு சொல்லிட்டு வெளியே விட மாட்டேங்கியல. வேண்டாம் வேண்டாம், இன்னொரு 41 நாளாவது கழிக்கணும். அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்டுல இரு, அப்புறம் பாத்துக்கிட்டுலாம் ஏதா இருந்தாலும். நாங்க போய் இப்ப சதீச தேடி பிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஆமா இளிச்ச வச்சு, உமா சொல்றதும் சரிதான். ஆமா இளிச்ச வச்சு, நாங்க போய் தேடிய என் மோகன, நீ வீட்டுல பத்திரமா இரு. ஆ சரிக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிருக்கோ, அதுக்குள்ள அவனை கொஞ்சம் தேட பாருங்க. வேற ராத்திரி பைய எங்க கிடப்பானா என்னமோ இன்னும் மூச்சு முட்டி போயிரும். ஆமா இளிச்ச வச்சு, அதான் பயமா இருக்கு. சரி நாங்கள போய் பாத்துட்டு வரோம். எம்மாடி எனக்கெல்லாம் பயமா இருக்கு, வயித்த கலக்குது. வயித்த கலக்குதுன்னா போ, ஏதாவது மறைவா போய் இருந்துட்டு வா. எப்ப கிருக்கி பைத்தியம், அவனை காணுன்னா தான் பயமா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு தான் வயித்த கலக்குதுன்னு. நீ வேற சும்மா இருவேன். சண்டை சண்டை போட்டுட்டு நடக்காதீங்களா? நானே இந்த பயலை காணணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன், முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு வயித்தறிச்சல்ல இருக்கேன். நீங்களுமே வேற சண்டை போட்டுட்டு நீங்களும் ஒரு பக்கம் கிளாச்சிக்கிட்டு போயிடாதீங்க எங்கேயும். ஏமா அப்படிலாம் இவன் போக மாட்டாமா? அப்படி போறவளா இருந்தா தான் என்னைக்கோ போயிருப்பாளே. வெயில் தாண்டுகிட்டே போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டுனாலும் இருட்டிரும். அதுக்கப்புறம் இந்த பையன் தேடியது கஷ்டம்தான். அவனா வீட்டுக்கு வாரானான்னு பாப்போம். வாங்க நம்மளும் போவோம். ஆமாமா, அவன் பேய் பிசாசுன்னு ரொம்ப பயப்படுவான், அதனால அவனே பயந்து ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துருவான். பேரு வந்தா சரிதான், பிள்ளைய பறி கொடுத்தவ சரசு என்ன பண்ணிட்டு நடக்கால தெரியல. போய் வீட்டுக்கு போய் முதல் அவளை பார்ப்போம். ஆமா ஆமா போவோம். இதுக்குத்தான் இவளை நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த பையகிட்ட கோவப்படாத, சண்டை போடாத, அவனை திட்டாத, வாங்காத. ஒத்தைக்கோ ஒரு பையன், அவனுக்கு 21 வயசு வரைக்கும் ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டம் போற வரைக்கும் அமைதியா இருன்னு கேட்டாளா சண்டாளி? என் பேரனை நான் இப்படி பறி கொடுத்துட்டு இருக்கேன்னு சும்மா புலம்பாம இருக்கியா?
என்னைய புலம்ப கூடாதுன்னுங்க, அவளை நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேனே, அப்ப அவ்வளோ என்னைய தான் திட்டுனீங்க, எதுக்கு மர்மமா வேலை கோவப்படியா கோவப்படியான்னு. இப்ப பாருங்க பிள்ளைய நம்ம தான் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க அக்கா, இந்த பையன் இப்படி பண்ணுவானாக்கா நான் எதிர்பார்த்தேன். எப்பயும் குவாச்சிட்டு போனானா மதிய சோத்துக்கோ இல்ல சாயங்காலத்துக்கோ வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு இன்னும் காணும், நானே இவன் இப்படி போவான்னு எதிர்பார்க்கல. அவன் இருட்டு நாவலே பயன்படுவாங்கோ, அதனால ராத்திரிலாம் எங்கேயும் வெளியே தங்காண்டா, வீட்டுக்கு வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணுமே. வருத்தப்படாத சரசு, ஒன்றும் ஆகாது. எங்கன்னா ஒளிஞ்சி இருந்தவன் அந்தால தூங்கிட்டானோ என்னமோ, அதான் இன்னும் காணும் நினைக்கேன். அவன் எங்கே போய் கிடக்கான்னு தெரியலையே, தெரிஞ்சாலும் நம்ம போய் தூக்கிட்டு வந்துடலாம். எல்லா இடமும் தேடியாச்சு லட்சுமியும் ஊருக்குள்ள, இனிமே அவனை எங்கே போய் தேடன்னு எங்களுக்கே தெரியல. எங்க இந்த ஆத்துக்குள்ள ஒரு சொல்லமட கோயில் இருக்கே, அங்க போய் பாத்தியல, அங்கேயும் போய் கிடக்கானே. ஏன்னா இவன் பயிரோட மதிய நேரத்துலலாம் அங்கே போய் கிடப்பானுவேன், அங்க போகப்படாதுன்னு சொன்னாலும் கேட்காம. அங்க எங்கன்னா போய் அங்கே எங்கேயும் தூங்கிட்டானா என்னன்னு பார்த்துட்டு வரையில அவர்கிட்ட. அங்கேயும் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோக்கோ, நான் பெரிய பொண்ணு உமா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம், அங்கேயும் இல்லைக்கோ. அங்கேயும் இல்லையா, அப்போ வேற எங்க போயிருப்பா? லட்சு, என் சட்டிக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? பையனை காணோன்னு போலீஸ் வந்து தேடும்ல. போலீஸ்க்கா? ஆமா, பையனை காணும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோம். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இப்போ வந்துலாம் தேடமுட்டானுவேன், அவனெல்லாம் விடியட்டம் பார்க்கலான்னு தான் இருப்பானுவேன். அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. வேற எங்கேயும் பஸ்ஸு கிசு ஏறி எங்கேயும் வேற ஊருக்கு போயிட்டானா? ஒருவேளை தண்டை பண்ணினு சொல்ற மாதிரி பஸ் ஏறி எங்கேயும் போயிருப்பானோ சரசக்கா? அப்படியெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் உமாவே, அவங்கிட்ட காசுலாம் ஏது, அவன் அப்படி போக மாட்டான். ஒரு சில பிள்ளைகளும் தான் சென்னைக்கு தப்பிச்சு போறேன், அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்லி கிளாச்சிக்கிட்டு எங்கன்னா போயிருந்தேன், அந்த மாதிரி எங்கேயும் போயிட்டானுன்னு பார்த்தேன். வாயை முடிக்கிட்டு இருலா உமா குந்தாணி, ஏற்கனவே சரசு பயந்து போய் கிடக்கு, இதில் நீ வேற கூட கொஞ்சம் பயமுறுத்தாத. அதை இல்லைடா பெரிய பொண்ணு, நான் நாட்டு நடப்பதான் சொன்னேன். இந்த பிள்ளைகள் இப்படி தானே குவாச்சிக்கிட்டு ஏதாவது ஊரில் போய் பொழைச்சிக்கிட்டேன்னு போகுதுவே, அதுக்கு தான். அவன் இப்போ பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் பைக் வாங்கி தர கேட்டு எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கான். அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சின்னு வையான், கொத்தா தூக்கிட்டு வந்து அவனை கும்மிடலாம் கும்மி. ஆள் இன்னும் கையில் கிடைக்கல. இவே எனக்கு ஒரு டவுட்டு வே. என்ன டவுட்டு சின்ன பண்ண உனக்கு? ஆற்றுக்குள்ளே ஒரு பழைய சிவன் கோயில் ஒன்று இருக்கும் பேரு, அங்கே பாலடைஞ்சு போய் யாரும் அவ்வளோ போகாமல் யூஸ் பண்ணாமல் அந்த கோயிலுக்குள்ளே போய் கிடப்பானோன்னு எனக்கு தோணுது. அங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா? வேணா கேட்டு வரான் பூமாரிக்கிட்ட. எங்க அங்க பாலடைஞ்சு ஒண்ணு கிடக்குமே ஆத்துக்குள்ள, அதுவா? அம்மா, இப்ப அங்கெல்லாம் போயிருக்க மாட்டான், வாய்ப்பே இல்ல. அவனே சரியான பயந்தாங்குழி, அவன் எங்க அங்க போவான்? அங்கெல்லாம் பெய்ய இருக்க மாட்டான். அப்படியே பெய்யிருந்தாலும் வெயில் இருக்கும் போதே வெளிச்சம் இருக்கும் போதே அவன் வெளியே வந்திருப்பான். இப்ப அங்க இருட்டாயி போச்சு, இப்ப அவன் அங்க இருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப என்னப்ப பேசிட்டு இருக்கிய? இல்லப்ப ஜூனி, இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு டவுட்டு. சதீஷு ஒருவேளை ஆற்றுக்குள்ளே ஒரு சிவன் கோயில் ஒன்று பாலடைஞ்சு கிடக்கும் பேர், யாருமே போக மாட்டாவளே, அந்த கோயிலுக்கு போயிருப்பானோன்னு சொல்லி டவுட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த கோயிலா? அந்த கோயிலில் ராத்திரி பாம்புலாம் நடமாட்டேன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், அதனால தான் சதீஷு கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டான்னு சொல்கிறேன். ஒருவேளை சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அவன் பகல்ல அங்க போயிருந்தான் வையி, நம்மள பயமுறுத்துறதுக்காண்டி போயிட்டு அப்புறமா நைட்டு வந்துடலாம் நினைச்சிருந்து அவன் வர முடியாம அங்க மாட்டிக்கிட்டானோ என்னமோ. ஐயோ, அப்ப சதீஷ் அங்கதான் இருப்பாங்க? நீ ஒருவேளை அங்க இருந்தான் வையி, அவனை யாராவது காப்பாத்தணும்ல, என்ன சொல்லி பாப்பமா? இப்ப அங்க பாக்காமையா இருந்திருப்பாவ இவ்வளவு நேரம் ஆயும். யாரும் அந்த கோயில் பக்கம் போய் பார்த்தேன்னு இனி யாரும் சொல்லலையே, அதனால பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கேன். என்ன சொல்லி பார்ப்போமா? ஆமாம் பூமாரி, எனக்கும் அதே டவுட்டு தான். எதுக்கும் சொல்லி பாரு உங்கள் அப்பா கிட்ட. ஐயோ, சதீஷ் மட்டும் அங்கே இருந்தான்னு வையி, செத்தான் இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ லூசு கிரிக்கி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்லைப்ப சந்தியா, நான் அப்படி சொல்லலை. பியாய்கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனால் பாம்புகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதை தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கோயில் தான், அங்கே சாமி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிடும். அப்பா! என்னம்மா? இவாளாம் இருக்காளே, அந்த பையலை ஒரு நிமிஷம் வீட்டில் காண விடாண்டா. இவளே வேணா சண்டையை இழுத்து இழுத்துவா, அம்மா காரிக்கிட்ட திட்டு வாங்கி கொடுத்து அந்த பையலை காண விடாமல் பண்ணுவா. இந்தா வந்துட்டா. இப்போ நம்ம சும்மா இருக்க மாட்டியா நீ? நீ வேற நேரம் காலம் தெரியாம கண்டது பேசிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க. அம்மா நீ சொல்லுமா என்னம்மா? இல்லப்பா, இங்க ஆத்துக்குள்ள ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்கும்ல, அந்த கோயில்ல போய் சரிச பாத்தியலா தேடி? எந்த கோயில் எனக்கு தெரியலையம்மா. அட பூமாரி, நீ ஆத்துக்குள்ள ஒரு பாலடைஞ்சு சிவன் கோயில் இருக்குமே, அந்த கோயில சொல்றியோ? ஆமாடே, அந்த கோயில்ல
ஐயோ, அங்க போலையே நாங்க? அம்மா, நாங்க போலையே, அங்க சொல்லமட கோயில் வரைக்கும் தான் போனோம், அதை தாண்டி அங்க போலையே. ஐயே, அங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியல, பாம்பு நட மாட்டே இருக்கோன்னு. இவன் எங்க அங்க போயிருப்பான்? இவன் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டான். லட்சுமி, நம்ம தேடாத இடம்னா அந்த ஒரு இடம் தான், அங்கதான் இருப்பானோன்னு எனக்கே இப்ப சந்தேகமா தான் இருக்கு. அந்த பிள்ளை சொல்லியதை பார்த்தா என்ன, அந்த கோயிலுக்கு பக்கத்துல எவனும் வேட்டைக்கு போறவன் கூட போகண்டானே, அந்த இடத்துக்கு எப்படின்னா இவன் போயிருப்பான். ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்க நீ? நான் அப்பயே சொன்னேன், ஒரு ஸ்டேட்டஸை வாங்க, பைக்கு வாங்கியாச்சு, வீட்டு வாசல்ல நிக்குன்னு சொல்லுங்க, பறந்து வருவான்னு. யாராவது சொன்னதை கேட்டியலா? பைக்கெலாம் வாங்கி தர முடியாது, வர தர முடியாதுன்னு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மல்லு கட்டினதுனால தான் அந்த பையன் வர முடியுங்க. அவன் போன சிச்சாப்லாம் பண்ணி வச்சிருக்கான், வேற எப்படி அவனை நம்ம போனை பண்ணி வர சொல்ல, இல்லைன்னா மெசேஜ் வச்சா மட்டும் அதை பார்த்துருவானா? போனை ஆன் பண்ணணும்ல அதுக்கு. எனக்கு என்னமோ போன இடத்துல அவன் அந்தாலும் தூங்கிட்டான்னு நினைக்கேன், அதான் இன்னும் எந்திக்க முண்டுங்க. தூங்கினானா அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திக்க முண்டான். சரி சின்னத்துல, அப்போ என்னதான் பண்ணலாங்க இப்போ? எனக்கு இப்போ என்ன செய்யனே தெரிலண்ணே, பகல்லையே அந்த இடம் போகிறது கொஞ்சம் பயந்தான், இப்போ ராத்திரி எங்கே நம்ம அங்கே போய் தேட? ஆனால் பிள்ளையை வேறு நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது, வேணா பேட்டரி கிட்டரி லைட்லலாம் எடுத்துக்கிட்டு போகுமாண்ணே. எங்கே அங்கே தான் இருப்பாங்கல்ல நீங்களும்? வேறு நம்ம தேடாத இடம்னா அந்த ஒரு இடம் தான் சரசு, வேறு வழி இல்லை, போய் அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இன்றைக்கு கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது, நில வெளிச்சம் வந்து நில வெளிச்சத்துலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பயப்படாத, நாங்கள் எதுக்கும் போயிட்டு வரோம். லட்சுமி, வீட்டில் போயிட்டு ஆர்ச்சி லைட் எடுத்துகிட்டு வரியா? கொஞ்சம் போலாம்.
நான் பேரனை எப்படியாயினும் கூப்பிட்டு வந்துருக்கியா? நான் கூப்பிட்டு வந்துடுமா, நீ அழாம இரு. ஆ சரியா. நான் நம்ம ஊர்ல இருக்க கோயில்ல போய் நான் போய் சாமி கும்பிடுக்கா, என் பிள்ளை திரும்பி பத்திரமா வரணும்னு. நான் போயிட்டு வரேன். சரசன் இல்ல கடவுளே, உனக்கு பிரதோஷம் பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுத்து உன் கோயிலுக்கு நான் கரெக்டா வந்துகிட்டு இருந்தேனே, என் பிள்ளையை எப்படியாயினும் காப்பாத்து. ஐயே சரசு இப்படி ஆயிட்டாளே. பெத்த பிள்ளைய காணோன்னதும் தவிச்சு போய் கிடக்குது போல இருக்கு சரசு. அதான் இப்படி அங்க எங்கேயும் ஓடிட்டு கிடக்கு. லட்சுமியக்கோ எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னெல்லாம் டவுட்டு? நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்குல்ல, அதே சிவன் கோயில் தானே? அப்ப அங்க இருக்க கோயில் எந்த கோயில்? அங்க அந்த கோயில யாரும் இப்ப பாக்காம தான் அந்த கோயில இருந்து பிடி மண் எடுத்து ஊர்ல கொண்டு வச்சு இங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காவ. அங்க பராமரிக்காம அந்த கோயில அப்படியே போட்டதுக்கு பதிலா அங்கேயே கோயில் கட்டி அவ்வளோ அங்கேயே போய் கும்பிட்டுருக்கலாம்ல. எதுக்கு வீணா அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க கட்டி கும்பிடணும்? இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடக்க சுவாம்பேரி வெட்டிக்கிட்டு அவ்வளோ ஊருக்குள்ளே ஒரு கோயில கட்டி வச்சுட்டு அவ்வளோ. அப்படி இல்லல, அந்த கோயில் முன்னாடி ஆத்துக்குள்ளதான் எல்லாரும் இருந்திருக்காவ. இப்ப இங்க ஊருக்குள்ள வீடு இருக்குல்ல, இந்த வீடு எல்லாம் முன்னாடி ஆத்துக்குள்ளதான் இருந்திருக்கு. அப்புறம் அங்க ஆத்து தண்ணி எல்லாம் அதிகமா வர வர அவ்வளோ அடிச்சுட்டு போயிரும்ல. அதுக்கப்புறம் வீட்டுல ஒருத்தர் அந்த மழை வர்ற டைம்ல இருக்க முடியலன்னு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி இந்த மேட்டு பக்கமா வீட்டை கட்டி இங்க வந்துட்டாவ. அங்க இருக்க கோயில் வேலை மண்ணு இப்படி மண்ணை எடுத்து இனிமே தங்கி இருக்க இடம் பக்கம் வைப்போன்னு சொல்லி இங்க வச்சு இங்க கோயில் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சாமிகளாம் அப்பப்ப போயிட்டு பூஜை கொடுத்துட்டு வரதான் செய்வாவ. அதுக்கப்புறமா கோயில இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த இது நாகமணி கெடுக்கிறதுக்கு வேட்டைக்கு இப்படி போறைய வாரையெல்லாம் அந்த இடத்த அசுத்தம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா போல இருக்கு. அப்புறம் அங்கே பாம்பு நடமாட்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது கடிச்சு விட்டு போல ஒரு சில பேரை அந்த மாதிரி சொல்லி. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போவையெல்லாம் பயந்து அதுக்கப்புறம் யாருமே அங்கே பூஜை கொடுக்க போகல. அதனால அந்த கோயில் அப்படியே கடந்து போச்சு. அப்புறம் அங்கே ஆற்றுக்குள்ளனால அங்கே அப்புறம் முள்ளு சீமுடை எல்லாம் முளைச்சிரும் பத்தியா. அப்புறம் அதை கொஞ்சம் பராமரிக்காம விட்டதுனால அது நல்லா பாலடைஞ்சு போச்சு. வந்துக்க அதுதான் அங்க உள்ள சாமியை தான் இங்க ஊருக்குள்ள கொண்டு வந்தாச்சே. இங்கதான் நம்ம கும்பிட்டு இருக்கோமேனு அங்க யாரும் போறதில்ல. ஓஹோ அப்படியா கதை? இந்த பையன் எதுக்கு அங்க போனான்னு தான் தெரியல. இன்னும் அங்கதான் இருக்கானா இல்ல வேற எங்கேயும் போயிட்டானா? இவ்வளவுதான் இங்க தேடி போறாவளான்னு பயமாவும் இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு வேற இவையே வீட்டுக்கார போற இலையும் வேற போவாதீங்கன்னு சொல்ல முடியாதே. அங்க கடக்க பயலும் சின்ன பயலாச்சே. அதான் சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கேன். எனக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. அது இந்த மாதிரி பௌர்ணமி நாளெல்லாம் எங்கேயும் போகப்படாது. அதுவும் இந்த மாதிரி கோயில்களுக்குள்ள போகப்படாது. அப்பெல்லாம் சாமி ரொம்ப உக்கரமா இருக்கும்னு சொல்லுவாவே. ஐயே அப்ப சரசக்கா இப்ப தானே ஓடுனவ கோயிலுக்கு போறேன்னு இங்கே கேட்டு போட்டு பூட்டி இருக்கும்ல. இப்ப சரசு உள்ள போமண்டா, வெளியே நின்றுதான் கும்பிடுவா. ஓஹோ அப்ப ராத்திரி இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்குள்ள இருக்க கூடாதோ? ஆமா லேஸ்ல, அதனாலதான் கோயில் நட சாத்திட்டா கூட திறக்க மாட்டாவ. அதுக்கு கூட நிறைய கதை இருக்கு தெருமா. இப்படிதான் ஒருத்தி தாகாரி பிள்ளைய கோயில்ல இருக்கும்போது தெரியாம விட்டுட்டு அவ பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டா. பூசாரியும் கவனிக்கல. இந்த பிள்ளையும் ஏதோ ஒரு பக்கம் பெயிச்சு. அதுக்கப்புறமா அந்த பிள்ளைய உள்ள இருக்குன்னு சொல்லி தெரிய வந்து தாகாரி கதவை தரங்க தரங்கன்னு கேட்டா பூசாரி நடையை சாத்தினப்புறம் திறக்க விடாதுங்காரு. இந்த பிள்ளை கோயிலுக்குள்ளேயே கடந்து அது உள்ள கிடக்கு. தாகாரி வெளியே கடந்து கதறியா, பூசாரி திறக்க முடியன்ட்டாரு. ஏன்னா சாமிக்கு வச்சிருக்க படப்பு கிடப்பு எல்லாமே நம்ம வச்சுட்டு வந்தோம்னா அது சாமி தான் சாப்பிடும், எல்லாம் இருக்கும், அது வாங்கும். அந்த நேரத்தில் நம்ம உள்ள போகக்கூடாது, சாமி அப்புறம் கோபம் ஆயிரும். ஐயோ அப்புறம் அந்த பிள்ளையும் விடிய வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். வேற விடிஞ்சப்புறம் தான் பிள்ளையை தூக்க முடியும். அப்படியே பிள்ளை வேணும்னு நின்னன்னா வேற பிச்சு தான் எடுக்கணும். ஐயோ அப்புறம் அந்த பிள்ளை என்னாச்சு? அப்புறம் காலையில் பார்க்கும்போது அந்த பிள்ளை சாமி கருவறையில் அங்கே மடியில் படுத்து கிடந்துச்சான். அது சாமியே தூங்க வச்சுருக்கோம், சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருக்கோன்னு எல்லாம் பேசிக்கிட்டாவே. இப்படிலாம் நிறைய கதை உண்டு. அதனால தான் லேஸில் போகப்படாது. அதுக்கு தான் பெரிய அளவை சொல்கிறத கொஞ்சமாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கேட்கணுங்கிறது. எது சொன்னாலும் ஒன்றும் கேட்கறதில்ல, எல்லாம் திமிருதனம் தான் பண்ணியது. இந்த மாதிரி எல்லா கதையும் விவரமா சொன்னா கேட்டு ஆ சரின்னு கேட்போம். சும்மா போகப்படாது வரப்படாதுன்னா எதுக்கு நம்மள எப்படி சொல்றாவன்னு தான் தோணும். எதை சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லி சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு என்ன கேடு? சும்மா எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கப்படாது. சொன்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லி சொல்றாவன்னு நினைச்சு புரிஞ்சுக்கிடணும். அப்படி எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? இப்ப சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும், அப்பதானே புரியும். என்ன நடக்குது?
என்னைய விட்டுருங்க, அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கே கடவுளே.